வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமல் வாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்க பரானி M10 இன்ட்ருக்காமை பற்றி பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம MT ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங், அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த இன்ட்ருகாமோட பாக்ஸு. நம்ம வந்து இதை வந்து யூஎஸ்லேருந்து வாங்கினோம், செனான்னு சொல்லிட்டு. ஸோ செனாவோட டைப்பில் இது வாங்கினோம். ஸோ இங்கே வந்து இது அரௌண்ட் 6000 வருது. இது வந்து ப்ளூடூத் ஆப்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா 4-way இன்ட்ருகாம், 1 kilometer ரேடியஸில் இருக்க இன்ட்ருகாம் கூட கனெக்ட் ஆகிருக்கும். வாய்ஸ் ப்ராம்ஸ்லாம் கொடுக்கும், லைக் கால்லாம் வந்தால் வாய்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பாஞ்சில் இதான் நம்ம இன்ட்ருகாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது நமக்கு வால்யூம் ராக்கர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் சென்டரில் இங்கே பட்டன் இருக்கும், அப்புறம் மேலே ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து இன்டர்காமோட கனெக்ஷன், டைப் சி சார்ஜரோட வருது. இது வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட வருது. ஸோ இதை நம்ம இப்படி வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டா கீழே வந்து இப்போ ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்ம இன்டர்காம் ஓட சார்ஜிங் கேபிள், டைப் சி கனெக்டர் கேபிள், டைப் சி கேபிள். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஒரு ஓரமாக வச்சுருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காம் மாட்டுற கிளிப்பு. ஸோ சில பேர் வந்து 2-3 ஹெல்மெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி மாட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிப்போடு வரும். ஸோ இது வந்து 3M டேப் போட்டு மாட்டுறது. ஸோ இதை அப்படியே ஹெல்மெட்டில் ஓட்டிட்டிங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு மைக்கோட ஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்பீக்கர் ஓட்டுறதுக்கு 3M டேப் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த யூனிட். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, இதை வந்து கேபிள் எடுத்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதை தான் நம்ம இப்போ இன்ஸ்டலேஷன் பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி மேனுவல்னு சொல்லி இவ்வளோ பெரிய புக்லெட் கொடுக்குறாங்க, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஓரமாக வச்சுருந்தோம். ஸோ நம்ம இப்போ இந்த இன்டர்காமை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்குள்ளே இருக்க பேடிங் எல்லாம் ரிமூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை கழட்டுங்க. ஸோ பேடிங்கை வந்து இங்கே உள்ளார பக்கம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கழட்டணும். தென் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கலட்டும். ஸோ இந்த MT ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெயின் ஹெல்மெட். ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு இன்டர்காமுக்கு பாருங்கள் அந்த ஸ்பீக்கர் அப்புறம் இந்த மைக் வர லைன்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் வரும், இந்த இடத்துல ஸ்பீக்கர் வரும், இந்த மைக் வரதுக்கு இங்கே லைனிங் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெண்டு சைடுமே அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மேலே இருக்க பேடிங்கை கலட்டணும். ஸோ பேடிங்கெல்லாம் கலட்டிட்டு இது என்ன பண்ணணும்னா இந்த பேக் எடுக்கணும். இந்த பேக் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பின்னெல்லாம் கழட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்க்ரோ எடுத்து பாருங்கள், ரெண்டு வெல்க்ரோ இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஒட்டிடுங்க, இதில் ஒட்டிக்கோங்க. நான் வரமாட்டேங்குது. இந்த வெல்க்ரோ எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு கரெக்டாக இந்த ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு வச்சு ஒட்டிடுங்க.
அதே மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடு வெல்க்ரோ ஒட்டியாச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மைக்கோட இருக்கிறத இந்த பக்கம் ஒட்டணும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த சைடு. ஸோ கரெக்டாக இருக்கு. ஸோ இதை ஒட்டிட்டு ஒயரிங்கை வந்து அடியில் இந்த பேடிங்க்கு அடியில் இந்த ஒயரை ஒட்டுருங்க. ஸோ விட்டுட்டு இந்த இந்த பேடிங்கை வச்சுட்டு லாக் பண்ணுங்க. ஸோ ரைட் சைட் பேடிங்கை லாக் பண்ணுவோம். இந்த சைடு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைடு பேடிங்கை வந்து என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரை வந்து எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 3M டேப்போட இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ஒயரிங் எடுத்து இப்படி கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ வந்து இதை அழுத்தி பிடிச்சா ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். அழுத்தி பிடிப்போம், ஆன் ஆகிடுச்சு. ஹலோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்னொன்று என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, இதோட மைக்கோட ஸ்பாஞ்சு மாஸ்கில். ஸோ அந்த மைக்கோட ஸ்பாஞ்சு எடுத்து மாற்றியாச்சு, இங்கே ரெடின்னு இருக்கு. ஸோ இது வந்து வால்யூம் ராக்கர். ஸோ இதை இப்படி டவுன் பண்ணிங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும், இதை இப்படி அப் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் ஆகும். ஸோ இதை அழுத்தனா மெனு ஏதோ மாறுமே. ஓகே, இப்போ ரெடின்னு வருது. ஸோ நம்ம இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணோம். ஸோ நான் இப்போ வந்து கோப்ரோவுக்கு மாற்றுறேன் வீடியோவை. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். சப்போஸ் பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா 4 தடவை 0 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் செட்டிங்ஸில் போய் இந்த காண்டாக்ட் ஷேரிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வால்யூமை ஃபுல்லாக வச்சு ஹெல்மெட்டை கோப்ரோக்குள்ளே உள்ளார விட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஆடியோ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். Got the men with the plan right here. Bring it swagger down, man. So, pass பண்ணிட்டேன். Okay. So, இதில் intercom pairing. Even இதில் FM கூட இருக்கு. So, இதை அழுத்தி ஒரு செகண்ட் பிடிச்சோன்னா FM மாறிடும். பாருங்க. எப்படி அல்டிமேட்டில் இதை அழுத்தி இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து மாறுது. ஸோ இதை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் அழுத்தி பிடிச்சோம்னா குட் பைன்னு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த இன்டர்காம் இன்ஸ்டலேஷன் எத்தனை பேர் உங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரில. நான் எந்த விதத்தில் இன்ஸ்டால் பண்ணனோ அதை தான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ
நான் என்ன ஸோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஓகே இதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நான் என்ன யூஸ் பண்ணல. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இது எப்படி இருக்குது, சாங்ஸ்லாம் கேட்க எப்படி இருக்குது, கால் பேச எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப் பை கமல். Thank you.